ஹாய் கைஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ ஆஃப் காமிக் ராஜா. ஹா கை சீரீஸோட ரெண்டு எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ரெண்டுத்தையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி நம்ம சேனலில் முதல் எபிசோடுக்கான பிரேக் டவுன் தான் பண்ண போகிறோம். ஸோ பிரேக் டவுனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இது பிரேக் டவுன் வீடியோன்றனால இதில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸ்பாய்லர்ஸை மனசில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஹாக்கை சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது 2012 நியூயார்க்கில். 2012 சொன்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வருது, அவெஞ்சர்ஸ் மூவி தான். அவெஞ்சர்ஸ் வர்சஸ் சித்தாரி நடுவில் ஒரு பெரிய எபிக் பேட்டில் நம்ம பார்த்துருப்போம். அந்த டைம் லைனில் தான் இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. வீடியோட ஸ்டார்ட்ல நீங்கள் பார்க்கலாம் கேட் பிஷப்போட ட்ராஃபிஸ் அண்ட் அவார்ட்ஸை காட்டுறாங்க. இதுலேயே தெரிய வருது கேட் பிஷப் ஸ்வாட் அண்ட் ஆர்ச்சரியில் ரொம்பவே சிறந்தவ. அடுத்ததாக கேட் பிஷப் ஹாக்காயோட அந்த எபிக் ஃபைட் சீனை லைவாக பார்க்குறா. உண்மையாகவே லாங் ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க, செம்மையாக இருந்தது. இந்த பேட்டலில் கேட் பிஷப்போட அப்பா டெரக் பிஷப் இறந்துடுறாரு. காமிக்கில் என்ன நடக்குதுன்னா, கேட் பிஷப்போட அப்பாவுக்கு பதிலாக அவங்க அம்மா எலனார் பிஷப் ஒரு இன்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க. இந்த சீரீஸில் அப்படியே தலைகீழ காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த எபிசோட் ப்ரெசன்ட் டேக்கு ஜம்ப் ஆகுது. இதில் கேட் பிஷப் ஒரு பில்டிங் மேலே ஏறி ஒரு கிளாக் டவரை ஒரு ஆரோ விட்டு அடித்து தும்சம் பண்ணுறா. இந்த கிளாக் டவர் இருக்கிற இந்த கல்வெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெயின் டவர்னு எழுதியிருக்கும். இந்த ஸ்டெயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2008 வந்த அயன்மேன் 1 மூவியோட வில்லன் ஒபிடியா ஸ்டெயின். அவன் பேரில் ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி இந்த பிளேஸை காமிச்சிருப்பாங்க. சரியாக சொல்லணும்னா இந்த கல்வெட்டு 2006 செய்யப்பட்டது. 2008 நடந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இங்கே இருக்கிற மக்களுக்கு இவனை பற்றி சரியான தகவல் தெரியாது போல. அதனால தான் இந்த கல்வெட்டிலேருந்து அவனோட பேர் எடுக்காமல் அப்படியே விட்டுட்ருக்காங்க. இங்கே கேட்டோட ஃப்ரெண்ட் கால் பண்ணுற, அவளோட பேர் கிரீர்னு பார்க்குறோம். காமிக்கில் இந்த கேரக்டர் டைக்ரா என்ற ஒரு சூப்பர் ஹீரோவாக இருப்பா. மேபி இந்த சீரீஸில் கிரீருக்கு முக்கியமான ரோல் ஏதாவது இருக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஹாக்கை தன் ஃபேமிலியோட ராஜர்ஸ் மியூசிக்கல் என்ற ஒரு ஷோவில் பார்க்குறோம். இந்த ஷோ அவெஞ்சர்ஸ் கேரக்டர் மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணிட்டு அவெஞ்சர்ஸ்க்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃபன்னியா காமிச்சிருப்பாங்க. இந்த ஷோ நியூயார்க் பேட்டலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுல ஆண்ட்மேனை காமிச்சிருப்பாங்க. பட் நியூயார்க் பேட்டல்ல ஆண்ட்மேன் கிடையவே கிடையாது. மேபி ஆண்ட்மேன் அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க, தென் கேன்சல் பண்ணிருப்பாங்க. இல்லனா இது வரப்போற ஆண்ட்மேன் 3 ஈஸ்டர் எக்கா கூட இருக்கலாம். ஆண்ட்மேன் 3 மெயின் வில்லன் கேங் த கான்கரர். கேங் டைம் டிராவலிங்கில் பூந்து விளையாடுற ஒரு சூப்பர் வில்லன். மேபி ஆண்ட்மேன் அண்ட் கேங் அகெயின் நியூயார்க் பேட்டலில் டைம் டிராவலிங் மூலியமாக அப்பியர் ஆகலாம். அப்புறம் இதே ஷோவில் பிளாக் வீடோட அப்பியரன்ஸை பார்த்ததும் ஹாக்கை ரொம்பவே எமோஷனல் ஆகிறான். அட் த சேம் டைம் ஒரு சின்ன பொண்ணு ஹாக்கையை பார்த்து ஹாய் சொல்கிறத பார்க்குறோம். கடைசியாக நம்ம எண்டு கேமில் பிளாக் வீடோவை ஒரு கெட்டப்பில் பார்த்துருப்போம். சேம் அதே கெட்டப்பில் ஹாக்கை அந்த சின்ன பொண்ணை பார்த்ததும் அவனுக்கு பிளாக் வீடோ சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிளாக் வீடோவோட மரணம் ஹாக்காயை ரொம்பவே பாதிச்சிருக்குன்னு. அதே சீனில் ஹாக்காய்க்கு காது கேட்கறது கம்மியாயிடுச்சுன்னு காமிச்சிருப்பாங்க. இந்த பிரச்சனை காமிக்லேயே இருக்குது. ரீசெண்டாக வந்த மேட் ஃப்ராக்ஷனோட ஹாக்காய் காமிக் சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. இந்த லைவ் ஆக்ஷன் சீரீஸ் இந்த காமிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு சீனில் நம்ம இந்த புது கேரக்டரை பார்க்குறோம். இவர் பேர் ஜாக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கேரக்டர் காமிக்கில் ஸ்வாட்மேன் என்ற பேரில் ஒரு ஆன்டி வில்லனாக இருப்பான். அண்ட் தென் ஹாக்கைக்கு கத்தி சண்டை போடுறது இவன் தான் சொல்லி கொடுத்துருப்பான். நெக்ஸ்ட்டு சீனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரை காட்டுறாங்க. இவர் தான் அர்மான் டுகேன். இதுக்கு முன்னாடி ஜாக்கை பார்த்துருப்பீங்க. இவனோட அங்கிள் தான் அர்மான் டுகேன். பட் காமிக்கில் இவர் ஜாக்கோட அப்பாவாக இருப்பார். ஆனால் இந்த சீரீஸில் அங்கிளாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த சீனில் அர்மான் எலனாரை மிரட்டிட்டு இருப்பாரு. கேட் பிஷப் இவங்க பேசுகிறத ஒட்டு கேட்டுட்டு இருப்பான். அங்கேருந்து கேட் அர்மானை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அர்மான் பேலஸோட அண்டர் கிரவுண்டில் இருக்கிற ஒரு பிளாக் மார்க்கெட் ஆக்ஷனுக்கு போகிறத பார்க்குறோம். அந்த ஆக்ஷனில் அவெஞ்சர்ஸ் காம்பவுண்ட்லேருந்து சேகரித்த சில ப்ராடக்ட் அண்ட் வெப்பன்ஸை ஏலத்துக்கு விடுறத கவனிக்கிறோம். இந்த ஆக்ஷனில் ரோனினோட ஸ்வாட் அண்ட் காஸ்ட்யூமை ஏலத்துக்கு விடுறாங்க. கடைசியாக நம்ம ரோனினோட சூட்டை எண்டு கேமில் ஹாக்காய் கிட்ட பார்த்துருப்போம். ஹாக்கையோட ஃபேமிலி டஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஹாக்கை ரோனினா மாதிரி கிரிமினல்ஸை சரமாரியாக கொண்டுட்டு இருந்தான். தானஸோட ஷிப் அவெஞ்சர்ஸோட காம்பவுண்டை டிஸ்ட்ராய் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ரோனினோட காஸ்ட்யூம் ஸ்வாட் அப்புறம் சம் அவெஞ்சர்ஸோட கேஜெட்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு சீனில் சில ரஷ்யன்ஸ் அந்த ஆக்ஷனை கொள்ளடிக்க வந்திருப்பாங்க. அவங்க அவெஞ்சர்ஸ் காம்பவுண்ட்லேருந்து எடுத்த ஒரு வாட்சை தேடி வந்திருப்பாங்க. அந்த வாட்ச் அவங்களுக்கு கிடைக்கவும் செய்யுது. அப்புறம் இதில் லாட் நம்பர் 268 எழுதியிருக்கு. இந்த வாட்ச் எதுக்குன்னு தெரியல, பட் சம் ஸ்டார் டெக்கா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவெஞ்சர்ஸ் காம்பவுண்ட் டிஸ்ட்ராய் ஆனதுக்கு அப்புறம் இங்கேருந்து ஏகப்பட்ட ஸ்டார்க் டெக் தென் அவெஞ்சர்ஸோட வெப்பன்ஸ் அண்ட் ஆர்மர்ஸ் இதெல்லாம் திருட போயிருக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கூடிய சீக்கிரம் டிஸ்னி பிளஸ்ல ஆர்மர் ஆஃப் வார் சீரீஸ் வரப்போகுது. அதில் வார் மெஷினை நம்ம முக்கியமான ரோலில் பார்க்கலாம்.
ஆக்ஷன்ல நடந்த பாம் பிளாஸ்டுக்கு அப்புறம் ரோனினோட ஸ்வாடை ஜாக் யாருக்கும் தெரியாம எடுத்து வச்சுக்கிறத பாக்குறோம். அப்புறம் கேட் பிஷப் ரோனினோட காஸ்டியூமை மாட்டிக்கிட்டு அந்த ரஷ்யன்ஸ் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் கேட்டால அந்த ரஷ்யனை தனியா சமாளிக்க முடியல, அவ அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்றான். அடுத்த சீன்ல கேட் ஒரு டாக ஒரு ரஷ்யன் கிட்ட இருந்து காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு போறத பாக்குறோம். காமிக்ல இந்த டாகோட பேரு லக்கி தி பீசா டாக்னு இருக்கும். இந்த டாகோட ஆரிஜின் அடுத்த எபிசோட்ல பிரேக் டவுன் பண்ண போது சொல்றேன், அப்போதான் உங்களுக்கு இன்னும் கிளியரா இந்த டாக பத்தி தெரிய வரும். அடுத்த சீன்ல கேட் சில உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அர்மான் வீட்டுக்கு போகிறா. பட் அங்க ஏற்கனவே அர்மான் யாரோ கொண்டுட்டு இருக்காங்க. கேட் அர்மான் செத்து கிடக்கிறத பார்த்து அங்கிருந்து தப்பிச்சு வெளியே போகிறா. ஆனா போற வழியில கேட் அந்த ரஷ்யன்ஸ் கிட்ட செம்மையா மாட்டிக்கிறான். அப்பதான் ஹாக்காய் அங்க வந்து கேட்ட ரஷ்யன்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறான். காமிக்ல இந்த ரஷ்யன்ஸ் டிராக் சூட் மாஃபியான்னு சொல்லுவாங்க. டிராக் சூட் மாஃபியாவோட முக்கியமான எதிரியே ஹாக்காய் தான். எண்ட் கேம்ல ஹாக்காய் ரோனினா மாறினதுக்கு அப்புறம் டிராக் சூட் மாஃபியா ரோனின் கிட்ட பயங்கரமா அடி வாங்கிருப்பாங்க போல. அதனாலதான் ரோனின கொல்றதுக்காக வெறி கொண்டு தேடிட்டு இருப்பாங்க. நியூஸ்லயே சொல்லிருப்பாங்க ரோனின் திரும்ப வந்துட்டான், இனி கிரிமினல்ஸ் எல்லாம் பயந்து ஓட போறாங்க. இத நியூஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹாக்காய் கேட்ட காப்பாத்த வந்திருப்பான். ஏன்னா இந்த காஸ்டியூம்ல இருக்கிறவங்களோட உயிர் கண்டிப்பா ஆபத்துலதான் இருக்கும். இதோட இந்த எபிசோடு இங்கே வந்து எண்ட் ஆகுது. சில கேரக்டர் சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். ஆனால் அடுத்த எபிசோடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை டில் தென் தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ.